உண்மையிலே குஷ்பு பாஜகவுல சேர்ந்ததற்கான காரணம் என்ன சார்? குஷ்பு மட்டுமல்ல குஷ்பு போன்ற பல சினிமா கலைஞர்கள் இன்னைக்கு அரசியல் கட்சியில சேர்றது ஒரு வருமானம். பாஜகவுல எதை நோக்கி போயிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? கணவர் வந்து திரைப்பட துறையில ஈடுபட்டு கொஞ்சம் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாரு. அதை கொஞ்சம் சரி கட்டுவதற்காகவும் அவங்க வந்து போயிருக்காங்கன்னு குஷ்புவுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் இல்ல என்ன மாதிரி பதவிகள் கொடுப்பதா பாஜக சொல்லி இருக்கும் குஷ்புவுக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஜெயில் கைதிகள் சமூக விரோதிகள் அந்த கட்சியில சேர்ந்தா கூட அவங்களை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு கார்டு கொடுத்து அதை போட்டோ எடுத்து யாராவது வந்தா போதும் அப்படின்ற லெவல்ல இருக்கிறாங்க. குஷ்புவில என்ன நம்பவே முடியாது சார். ஏன்னா அவங்க கிட்ட பல முறை பேசும்போது இந்த சங்கிப்பயிலும் வங்கிப்பயிலும் அப்படின்ட்டு அவ்வளவு ஸ்பான்டினியஸா நக்கலாகவும் கிண்டலாகவும் அடிக்கடி பிஜேபி வந்து தாக்கி தாக்கி பேசுவாங்க. மனசாட்சி இல்லாம பேசிட்டேன் பல நேரம் அப்படின்னு இப்ப கமலாலயத்துல உட்காந்து சொல்றாங்க. பேசுறதுதான் மனசாட்சி இல்ல, இதுதான் மனசாட்சி. வந்து ரொம்ப இயல்பாக தன் இயல்பாக அவங்க பேசுவாங்க. ஈவேராவுக்கு எதிரானவர்கள் சொல்லிட்டு இருக்கவங்களோட எப்படி பயணிக்க போறாங்க? அதே போல குஷ்புவினுடைய வருகை இங்க கமலாலயத்துக்கு வரும்போது முக்கிய தலைவர்கள் யாருமே பக்கத்துல பெரிய அளவுக்கு இல்லாததை நம்மளால பார்க்க முடியுது. அவங்க சேர்றதுல வந்து பெரும்பாலும் அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பின்னணியில இருந்து வந்த எந்த தலைவர்களாலும் ஏற்க முடியாது. எங்களுக்கு கூட்டம் கூட்டுறதுக்கு ஒரு ஆள்கிட்ட நீ வந்திருக்கிறேன் அவ்வளவுதான். உனக்கு என்ன பீஸோ வாங்கி அதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்காத. இது லாபம் தானா பாஜகவுக்கு குஷ்பு போய் சேர்ந்தது? பாஜகவுக்கு என் தெருவத்தில் லாபம் கிடையாது. சரி, ஒரு தலைவலி தான். ஒவ்வொரு பிஜேபி காரணம் இந்துத்துவா காரணம் பெரியாரிஸ்ட்ன்ற வார்த்தையே கமலாலயத்துக்குள்ள வந்து ஒரு பெண்மணி சொல்றாங்கன்னா அது அவன் எப்படி பாப்பான்றது நீங்க சாதாரணமான விஷயமா நினைக்காங்க. ஒரு ஏழை தாயின் மகன்றாரு திரு மோடி அவர்கள். அதே போல ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. அவரால் துளியளவும் ஒரு குடும்ப அரசியல் கூட நடக்காத இடத்துல இன்றைக்கு வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மோடி அப்படின்னு இங்க இருக்கிற பாஜகவினர் பேசுறாங்க. அதையெல்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாதா? இதெல்லாம் உங்களை பேச வைக்கணுன்றதுக்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரஜினி அரசியலுக்கு வருவாரா சார்? கண்டிப்பா வர மாட்டேன். இன்னமும் நான் வரமாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வரல. புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும் நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. புரட்சி வரட்டும் எழுச்சி வரணும் நான் வரேன்னா எங்க வரப்போறோம்? வரப்போ வராதுன்ற தைரியத்தான் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அறம் இணையதள ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சாவித்ரி கண்ணன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு சாவித்ரி கண்ணன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ், குஷ்பு அவர்கள் பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. உங்களுடைய கட்டுரை ஒன்று நான் படித்தேன் சார். குஷ்பு அவர்கள் பாஜகவில் இணைந்ததற்கு குஷ்புவை பற்றிய சில தகவல்கள்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த முத வரிசையில். அதாவது குஷ்பு அவர்கள் வந்து சாதி ரீதியான மத ரீதியாக பேசக்கூடியவர்களுக்கும் அதை முற்றுமுதலமாக எதிர்க்கக்கூடியவர் அவங்க அப்படின்றீங்க. ஆனால் பாஜகவில் போய் அவங்க சேர்ந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் சுட்டி காட்டியிருக்கீங்க. ஒரு அழுத்தத்தின் பேரில், அதாவது திரு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கோபண்ணா சொன்ன மாதிரி அவங்க வந்து அவருடைய கணவருடைய அழுத்தத்தின் பேரில் தான் பாஜகவில் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னதையே நீங்கள் ஏறக்குறைய சுட்டி காட்டி ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எழுதியிருக்கீங்க. உண்மையிலே குஷ்பு பாஜகவில் சேர்ந்ததற்கான காரணம் என்ன சார்? அதாவது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குஷ்பு மட்டுமில்ல குஷ்பு போன்ற பல சினிமா கலைஞர்கள் இன்னைக்கு அரசியல் கட்சியில் சேர்றது ஒரு வருமானம், மிக முக்கியமான வருமானம். ஓ, வருமானமா? ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரச்சாரத்துக்கு அவங்க வர்றாங்கன்னா 1 லட்சம் ரூபாலேருந்து 2 லட்சம் ரூபா வாங்குவாங்க. கொஞ்சம் நேரம் டைம் அப்படி முகம் காட்டிட்டு கொஞ்சம் பேசிட்டு போகிறதா இருந்தால் 1 லட்சம் ரூபா வாங்குவாங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னா 2 லட்சம் ரூபா வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது அவங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து 2 லட்சம் ரூபா கொடுத்து ராயபுரம் மனோ வந்து பிரச்சாரத்தை கூப்பிட்டுருக்காரு. அப்போ அவங்க வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நான் வந்து 5 நாள் தான் எனக்கு ஷூட்டிங், 25 நாள் நான் சும்மா இருக்கிறேன், இனி கூப்பிட மாட்டேங்கிறீங்க, பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்கன்றாங்க. இவங்களை பயன்படுத்திக்க அவங்க தயாராக இருக்காங்க. ஆனால் 2 லட்சம் ரூபா கொடுத்து ஒவ்வொரு மீட்டிங்கும் கூப்பிட்ற அளவுக்கு அங்கே வசதி இல்லை. ஏன்னா அந்த கட்சி ஆட்சியை விட்டு போய் கிட்டத்தட்ட 50 வருஷம் தமிழ்நாட்டில். இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் வந்து பணமாக்க ஒரு முயற்சி. நான் வந்து பேசுகிறேன், நல்லா எஃபெக்டிவாக பேசுகிறேன்,
பணம் கொடுக்க வேண்டியதானே சரி அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பெரும்பாலும் பேச்சாளர்களுக்கு பணம் வாங்கிட்டு பேசுறது அது இயல்பா எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு, எல்லா கட்சியிலுமே அது இருந்துட்டு இருக்கு. குஷ்புவை பொறுத்தவரை பணம் தான் பிரதானமான நோக்கம் கொண்டவர்னு நீங்க பதிவு பண்றீங்க. இது நீங்க திரு ராயபுரம் மனு அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் கூப்பிடும்போது 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்த தகவலை நீங்க சொல்றது. இப்ப பாஜகவுல எதை நோக்கி போயிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? பாஜகவுல இன்னும் கொஞ்சம் அதிகமா தர முடியும், இன்னும் ரெகுலரா கூட்டங்களுக்கு கூப்பிட முடியும், சரி தன்னை அதிகமா என்கேஜ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் ஆளும் கட்சியாக இருப்பதன் காரணமாக தன்னுடைய சிபார்சுகள் தெரிந்த தொழிலதிபர்களுக்கு சிபார்சு பண்ணி அதன் மூலமாக பலனடையலாம். இது மாதிரியான அனுகூலங்கள் இருக்கு இல்லையா, இதன் காரணமாகவும் அவருடைய கணவர் வந்து திரைப்படத்துறையில் ஈடுபட்டு கொஞ்சம் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாரு, அதை கொஞ்சம் சரி கட்டுவதற்காகவும் அவங்க வந்து போயிருக்காங்கன்னு நான் ஃபீல் பார்க்குறேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லை, திரு சுந்தர்சி சொல்கிறாரு, நான் எந்த மேடையிலையாவது என்னுடைய மனைவி பக்கத்தில் நான் உட்காந்தது பார்த்துருக்கீங்களா, இல்லை எந்த கட்சி அடையாளமாவது எனக்கு இருந்தது பார்த்துருக்கீங்களா? அன்றைய தினம் மட்டும்தான் அந்த பாஜகவில் இணைய போகிற நாட்கள் அன்றைக்கி பயணம் செய்த போது நான் கூட போனது உண்மை, ஆனால் வந்து எனக்கும் இதற்கும் சம்மந்தம் கிடையாது, என்னையே வந்து திரு கோபன் பேசுகிறாரு. அதுதான் நான் கேட்குறேன், நீங்கள் வந்து அவங்க திமுகவில் போய் சேர்ந்த போதும் சரி, காங்கிரஸில் போய் சேர்ந்த போதும் சரி, ராகுல் காந்தியை பார்க்க போனதும் சரி, நீ கூட போனது இல்லையே, சரி இப்ப ஏன் கூட போறீங்க? கூடவே நீங்க ஏன் போறீங்க? சரி, இவங்க வந்து கிட்டத்தட்ட விருப்பம் இல்லையோ, 8ஆம் தேதி வரைக்கும், 6ஆம் தேதி பேசுறாங்க, காங்கிரஸ் மேடையில பேசுறாங்க, 8ஆம் தேதி வரைக்கும் அவங்க ட்விட்டர் இதுல வந்து சங்கிகள் அப்படி இப்படின்னு கண்ணா பின்னா தாக்கி எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 8ஆம் தேதியில இருந்து இவங்க போய் சேரக்கூடிய அந்த காலகட்டம், அந்த 4 நாட்களும் வந்து அவங்க வீட்டுல வந்து அவங்களுக்கும் அவருக்குமான ஒரு கடுமையான வாக்குவாதங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு. சரி, அதை நான் வந்து கேள்விப்பட்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்களுக்கு 15 வருஷமாக எனக்கு தெரியும், 15 வருஷமாக எனக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு முறை வந்து ஒரு கதை ஒன்று, நீங்கள் பெண்ணியத்தை ஒரு பெண்ணை வந்து ஆளுமைப்படுத்தி ஒரு கதை ஒன்று கொடுங்க டிவி சீரியலுக்கு அப்படின்னு கேட்டு, ஒரு பெண் பத்திரிகையாளர் குடும்பத்திலையும் பொது வாழ்க்கையிலையும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணி அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரத்தை சித்தரித்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 சிட்டிங் அவங்களோட நீண்ட நெடிய நேரம் உட்கார்ந்து நான் வந்து பேசும்போது, ஒரு பெண்ணுடைய சுதந்திரம், அவருடைய ஆளுமை திறமை, அதை வந்து சமூகத்தில் எதை எதெல்லாம் உடச்சேறிகிற அவர் துடிக்கிறா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப முற்போக்காக அவங்க தன்னை வெளிப்படுத்துகிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது அவங்க பெரியாரை படித்து அந்த மாதிரி பேசலை, அனுபவ ரீதியாகவே ஒரு பெண்ணாக ஆணாதிக்க சமூகம் மிக்க ஒரு சினிமா துறையில் ஏன்னா தன்னை நிலைநாட்டி கொள்வதற்கு ஒரு பெண் எப்படி வந்து தைரியமாக இருக்கணுன்றதை அனுபவ ரீதியாக புரிந்து எதிர்கொண்டு முன்னேறி வந்தவங்க ஜெயலலிதா மாதிரி தான் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கட்சி அரசியல்ன்றது வேறு. ஒரு கட்சியில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஜெயலலிதா வந்தாங்க, ஜெயலலிதா கட்சியில் வந்த காலகட்டங்களில் எனக்கு நல்லா தெரியும், கொள்கை பரப்பு செயலாளராக அவங்க வந்த காலகட்டங்களில் டெய்லி தினசரி கட்சி அலுவலகம் வருவாங்க. ஏன்னா கட்சி அலுவலகத்தில் இருக்க எல்லாரோடையும் தொடர்பில் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு எழுத்து பணியாளர்லேருந்து ஒரு அட்டண்டர் வரைக்கும் அவனுக்கு என்ன சம்பளம் என்ன ஏதோ அவன் குடும்ப பிரச்சனை என்னன்ற லெவலில் அவனுக்கு வந்து அக்கறை எடுத்து, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளருடைய கடிதங்கள் எல்லாத்தையும் படித்து பதில் கடிதம் எழுதி என்ன தேவை என்ன நீங்கள் என்ன செய்யணுன்றதெல்லாம் சொல்லி பயங்கர இன்வால்மெண்ட் காட்டினாங்க. அதாவது அந்த கட்சிக்குள்ளே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக கடுமையாக வேலை பார்த்தாங்க. கிராமங்கள் தோறும் பிரச்சாரம் பண்ணாங்க, போகாத இடம் இல்லை. அந்த அம்மா எம்ஜிஆர் வந்து அரசியல் கட்சியில் இருந்தப்ப திமுகவில் இருந்த காலகட்டங்களில் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போனார்னா கட்சிக்காரன்ட்ட, என்னப்பா கஷ்டப்பட்டு மேடை போட்டிருக்கிற இதெல்லாம் விட்டுருக்கு, ஏதோ பிரச்சனையா, ஏதாவது காசு வேணுமா அப்படின்னு கேட்டால் 1000 2000 கொடுத்துட்டு வருவார். 1960களில் 1950களில் சரிங்களா. எம்ஆர் ராதா காங்கிரஸுக்கு பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணார் காமராஜருக்கு, என்ன உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வர்றீங்க, கட்சியில் ஏதாவது காசு வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு காமராஜ் கூப்பிட்டு சொன்னப்போ, நீங்கள் பச்சை தமிழன், நீங்கள் ஆட்சிக்கு வரணும், தமிழ்நாட்டுக்கு நன்மை கிடைக்கணுன்றதுக்காக நான் பிரச்சாரம் பண்ண வந்திருக்கேன்னு தவிர பணத்துக்காக வரலன்னு சொன்னாங்க. 50 60களில் திரைப்பட கலைஞர்கள் திரைப்பட இது அரசியலுக்கு வந்த காலகட்டம்ன்றது வந்து அரசியலில் தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு கொள்கை நிலைபெற வேண்டும் என்பதற்காக வந்தாங்க. அதற்கு முந்தைய காலகட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் கேபி சுந்தராம்பாள் போன்றவர்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக நாடகங்கள் நடத்தி தீவிரமாக காங்கிரஸ் கட்சிக்கு பணியாற்றிருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்களும் சரி, நாடக கலைஞர்களும் சரி, ஒரு கொள்கை சார்ந்து அரசியலில் இயங்கினாங்க, அரசியலில் பணத்தை எதிர்பார்க்கல. ஆனால் 90களுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை மாறுது. அரசியல் கட்சிகள் ஒரு பெரிய லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக அரசியல் மாறும்போது அப்போ
திரைப்பட நடிகர்கள் அதுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க பேசுனாங்கன்னா ஒரு கூட்டம் கூடுது. அந்த ஈர்ப்புக்காக கூட்டங்களை கூட கூட்ட வைப்பதற்காக அவர்கள் தேவைப்படுறாங்க. அதை வந்து இவங்க வந்து காசாக்கிக்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல் கட்சிகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காமராஜ் பெரிய பேச்சாளர் கிடையாது. ஏன்னா ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக தான் பேசுவார். காமராஜர் பிரமாண்டமான கூட்டம் கூடும். ஏன்னா காமராஜர் இல்லை கண்ணதாசன் சொன்ன வார்த்தை இது. ஏன்னா நான் காமராஜ் காங்கிரஸில் இருந்தபோது காமராஜருடைய வந்து ஃபோட்டோ போட்டு போஸ்டர் அடித்து நான் வந்து பேசுகிறேன்னா இந்த மைதானம் நிறையா கூட்டம் நிறைஞ்ச வழியும் நான் இந்திரா காங்கிரஸில் பேச வர்றேன் மைதானமெல்லாம் காலியாக கிடக்கு. என்ன அந்த கூட்டமெல்லாம் எனக்காக வரல காமராஜருக்காக வந்தது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசினார். அப்போ ஒரு கொள்கை முகம் ஒரு தலைவன் அந்த தலைவனுடைய தியாகம் அர்ப்பணிப்பு அதுக்காக ஒரு பெரும் கூட்டம் வந்து எப்போதுமே காத்திருந்தது. இது வந்து நீங்கள் வந்து 1960கள் 1970கள் வரைக்கும் அந்த நிலைமை இருந்தது. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அரசியலில் ஈடுபடக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வந்து ஏமாற்று பெருவழியாக இருக்கிறார்கள். சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கிறார்கள். திறமையாக பேசுகிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் வந்து சுயநலமாக இருக்கிறாங்க. இப்படியான புரிதல் மக்களுக்கு வர வர என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பெரிய நம்பிக்கை வரல பெரிய கூட்டம் வரல. ஏன்னா அப்போ கூட்டம் சேர்க்க வேண்டிய தேவை வருகிறது. அப்போ அதனால் வந்து அவங்க அரசியல் கட்சியிலேருந்து இது சினிமா துறையிலேருந்து கலைஞர்களை தேடுறாங்க. அதை வந்து சினிமா கலைஞர்கள் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. சரி, குஷ்புவுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லை என்ன மாதிரி பதவிகள் கொடுப்பதா பாஜக சொல்லியிருக்கும், குஷ்புவுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நிச்சயமாக ஒரு பொருளாதார பலன் இல்லாமல் அவங்க போயிருக்க மாட்டாங்க. பாஜக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பரிதாபகரமான நிலைமையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஜெயில் கைதிகள் சமூக விரோதிகள் அந்த கட்சியில் சேர்ந்தால் கூட அவங்கள சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு கார்டு கொடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து யாராவது வந்தால் போதும் அப்படின்ற லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் சினிமா கலைஞர்களை பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் மாதிரியான ஆட்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் உருவான ஒரு குடும்பம் அவர் பிஜேபியில் போய் சேர்ந்தார் காணாமல் போயிட்டார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் வந்து போய் சேர்ந்தால் இன்றைக்கி வந்து இந்திய அளவில் ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிறது பல அனுகூலங்கள் இருக்கிறது அப்படின்ற காரணத்துக்காகத்தான் ஒருத்தர் போய் சேர முடியுமே தவிர தமிழ்நாட்டிலேயே மக்கள் செல்வாக்கை பெறாத மக்களால் அதிகமாக விரும்பப்படாத மக்களுக்கு தீமை செய்கிறது சுற்றுச்சூழல் உள்ளிட்ட விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு அந்த கட்சியின் மீது மக்களுக்கு ஒரு கடுமையான வெறுப்பு இருக்கின்ற ஒரு சூழலில் வந்து அந்த கட்சியில் போய் சேர்றாங்கன்னா குசும்புலாம் என்னால் நம்பவே முடியாது சார். ஏன்னா அவங்ககிட்ட பல முறை பேசும்போது இந்த சங்கி பயில்கள் மங்கி பயில்கள் அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்பான்டினியஸாக நக்கலாகவும் கிண்டலாகவும் அடிக்கடி பிஜேபியை வந்து தாக்கி தாக்கி பேசுவாங்க. மனசாட்சி இல்லாமல் பேசிட்டேன் பல நேரம் அப்படின்னு இப்போ கமலாலயத்தில் உட்காந்து சொல்கிறாங்க. பேசுறது தான் மனசாட்சி இல்லாமல், இதுதான் மனசாட்சி. வந்து ரொம்ப இயல்பாக தன் இயல்பாக அவங்க பேசுனாங்க. சரி, ஏன்னா அவங்க பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர். ஏன்னா அவங்க வந்து யார் ஒருத்தருமே தாங்கள் இனம் வந்து பார்சியலாக நடத்தப்படுவதை பாகுபாடாக நடத்தப்படுவதை ஏற்க முடியாது. அதனால் அடிப்படையில் ஒரு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து பாஜகவுடைய அந்த பார்ஷியாலிட்டி அணுகுமுறையை வந்து ஏற்கவே முடியாது. ரெண்டாவதாக பெண்கள் விஷயத்தில் படுப்பிற்போக்கான கொள்கையை கொண்டது ஒரு பாஜக. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பெண்களை எவ்வளோ அடக்கி ஆளணும் எவ்வளோ அடக்கி வைக்கணுன்ற மாதிரியான ஒரு மதவாத சிந்தனை கொண்ட ஒரு கட்சி. இவங்க பயங்கரமான சுதந்திரமான ஒரு பெண்மணி, ரொம்ப பயங்கர அட்வான்ஸ்டான ஒரு சுதந்திரமான ஒரு பெண்மணி. அவங்க நடைமுறை வாழ்க்கையே அப்படி தான். அதில் அன்காம்ப்ரமைஸ்டான ஒருத்தங்க. எஸ், ரெண்டாவதாக நீங்கள் நல்லா கவனிக்கணும், பிஜேபியில் யாராவது முன்னுக்கு வரணும்னா அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் இருந்தால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். திருநாவுக்கரசு போய் சேர்ந்தார். ஏன்னா அவருக்கு பெரிய மக்கள் செல்வாக்கு இருந்தவர். அவருக்கு அந்த அவர் சேர்ந்த காலகட்டத்தில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. அவர் கம்யூனிட்டியும் அவர் பின்னாடி இருந்தது. சரிங்களா, அதனால் கட்சி தலைவர் பதவி அளவுக்கு அவர் கொடுத்தாங்க. சரிங்களா, ஆனாலும் அவரை வந்து ஒரு டிஸ்டன்ஸில் தான் வச்சுருந்தாங்க, ஒரு மேல லெவலில். அவரும் பார்த்தார் எல்லாரோடையும் மிங்கிள்ட் ஆக முடியல, அப்பப்போ நம்மளை தனிமைப்படுத்துகிறாங்க, ஏன்னா பல்வேறு விஷயங்களில் வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றத வந்து அவர் புரிஞ்சு கொண்டவுடனே அவர் கட்சியிலேருந்து வெளியேறார். திருநாவுக்கரசுக்கே இந்த கதி அப்படின்னா குஷ்புலாம் வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த கட்சியில் நம்ம வந்து பணம் செல்வாக்கு இதை கொண்டு நம்ம பலன் அணிஞ்சிக்க வேண்டியதுதான், பெரிய அளவுக்கு மரியாதை எதிர்பார்க்க முடியாது பதவி எதிர்பார்க்க முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்காதுன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு தான் போயிருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப, அதாவது
என்னுடைய அனுமானத்தில் அவங்க ரொம்ப காலம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. தன்னை ஒரு பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க அவங்க. அந்த இடத்துல பெரியாரிஸ்ட்னு சொல்கிற இடத்துல பெரியாரை பெரியார்னே சொல்ல விருப்பப்படாத ஒரு இடத்துல நாங்கள் வந்து ஈவேராவுக்கு எதிரானவர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களோட எப்படி பயணிக்க போகிறாங்க. அதே போல் குஷ்புவினுடைய வருகை இங்கே கமலாலயத்துக்கு வரும்போது முக்கிய தலைவர்கள் யாருமே பக்கத்தில் பெரிய அளவுக்கு இல்லாததை நம்மளால் பார்க்க முடிந்தது. திரு கே டி ராகவனோ, வானதி ஸ்ரீனிவாசனோ, சிபி ராதாகிருஷ்ணனோ, பொன் ராதாகிருஷ்ணனோ, திரு எச் ராஜாவோ வாழ்த்து சொல்லி ட்யூட் போட்டதாக கூட பெருமளவு நம்மளால் பார்க்க முடியல. எப்படி பார்க்குறீங்க? அது அதுதான் நான் சொன்னேன். அதாவது அவங்க சேர்றதில் வந்து பெரும்பாலும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வந்த எந்த தலைவர்களாலும் ஏற்க முடியாது குஷ்புவை. ஏன்னா அதுவாக அவங்க வந்து பெரியாரிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, பெரியாரிஸ்ட்டை எப்படி டீல் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். பெரியாரிஸ்ட் நீ சொல்லிட்டு பிற்பாடு உன்னை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும்னு அவங்க வச்சுக்குவாங்க. சரி, எங்களுக்கு கூட்டம் கூட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை, நீ வந்திருக்கிற அவ்வளோதான், உனக்கு என்ன ஃபீஸோ வாங்கிக்கும், அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காத அப்படின்ற லெவலில் தான் அவங்க வந்து குஷ்பு வச்சுக்குவாங்க. சரி, சுந்தர்சியுடைய இழப்புகளை சரி கட்டுனா பாஜகவுக்கு குஷ்பு சேரணும்னு அவரோட விருப்பம், அவருடைய அழுத்தத்தின் காரணமாக தான் போயிருக்காங்க அப்படின்னா என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கும், ப்ளஸ் எப்படி பிஜேபியால் பிஜேபியில் போய் அவங்க இணைந்துட்டால் அதை சரி கட்ட முடியும்னு சுந்தர்சி நினைக்கிறாரு? அதாவது நீங்கள் வந்து பிஜேபி சரி கட்டணுன்ற அவசியம் கிடையாது. பிஜேபி கிட்ட காரியத்தை சாதிக்க பிடித்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இருக்காங்க இல்லையா, சரி, அவங்க பார்த்துக்குவாங்க. இது லாபம் தானா பாஜகவுக்கு குஷ்பு போய் சேர்ந்தது? பாஜகவுக்கு எந்த விதத்தில் லாபம் கிடையாது. சரி, ஒரு தலைவலி தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எடுத்தெடுப்புல பெரியாரிஸ்ட்னு சொல்லும் போதே அவங்க வந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ரத்த கொதிப்பு வந்திருக்கும் அப்படின்றது நீங்க வந்து யூகிக்கவே முடியாது. ஒவ்வொரு பிஜேபி காரனும் இந்துத்துவா காரனும் பெரியாரிஸ்ட்ன்ற வார்த்தையே கமலாலயத்துக்குள்ள வந்து ஒரு பெண்மணி சொல்றான்னா அதை அவன் எப்படி பாப்பான்றது நீங்க சாதாரணமான விஷயமா நினைக்காதீங்க. சரி, நிச்சயமாக குஷ்பு வந்து பிஜேபியில் தளர்த்துக்கவே முடியாது. இல்லை சார், திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் வரிசை கட்டி இப்போ பாஜகவில் இணைஞ்சிட்ருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க, முக்கிய நடிகர்கள் குடும்பத்தோடு எல்லாம் வரப்போகிறாங்கன்ற செய்தியெல்லாம் வெளியிடுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது திரைப்பிரபலங்களை தானாக முன் வந்து அவங்களாம் வந்து பிஜேபியில் சேரணும்னு விருப்பப்படுறாங்களா, இல்லை பிஜேபி ஒவ்வொருத்தரோடையும் பேசி அப்ரோச் பண்ணி வாங்க மோடியின் ஆட்சி சிறப்பாக இருக்குது உங்களுடைய பார்வைக்கு அது தென்பட்டால் வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன்? பிஜேபிக்கு வந்து ஒரு தேவை இருக்கிறது. ஏன்னா இந்த கட்சி வந்து போதுமான அளவுக்கு மக்கள்கிட்ட போக முடியாதனால தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ விஐபிக்கள் வர்றாங்க, பிரபலங்கள் வர்றாங்களோ சேர்த்துக்கலாம்னு அவங்க தயாராக இருக்காங்க. போகின்ற பிரபலங்களுக்கும் அந்த கட்சி ஆளும் கட்சியாக இருப்பதனால் ஒரு ஆதாயத்தை தேடிக்கலாம் அப்படின்ற எண்ணமும் இருக்குது. போத்து இல்லை, அதன் மூலமாக பலன் பெற முடியுமா? ஏன்னா திரு சோ ராமசாமி சொல்லியிருக்காரு, மறைந்த ஷோ சொன்னது, மக்கள்ன்றவங்க ஆட்டு மந்தை, யார் பேசினாலும் நின்று கேட்பாங்க கண்டிப்பாக அப்படின்னும் போது திரைப்பிரபலங்கள் வராங்க, அவங்க பேசுவாங்க, பேசும்போது அந்த மாயை அந்த கூட்டம் நாளைக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்றது தான் நான் உங்ககிட்ட வைக்கிற கேள்வி. நிச்சயமாக கன்வெர்ட் ஆகாது. ஏன் கன்வெர்ட் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேச்சை பேசுகிறவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்தால் தான் அந்த பேச்சுக்கு வந்து ஜனங்க மதிப்பு கொடுப்பாங்க. குஷ்பு ஒரு திரைப்பிரபலம்ன்றதுனால அவங்கள பார்க்க ஆசைப்படலாம். ஆனால் அவங்க பேசுறத வந்து நம்புற அளவுக்கு ஜனங்கள் கண்டிப்பாக கிடையாது. சரி, அப்புறம் என்ன ஆதாயம் பெற முடியும், இல்லை என்ன தொலைநோக்கு திட்டத்தின்படி திரு எல்முருகன் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க? ஏன் எல்முருகனை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, குஷ்பு அவர்கள் சொல்றாங்க எல்முருகன் அவர்களுடைய முயற்சியின் பேரில் தான் நான் பாஜகவில் வந்து இணைஞ்சிருக்கேன். அதாவது இங்கே வந்து எல்முருகன் வந்து தன்னுடைய தலைமையை வந்து நிரூபித்துக் கொள்வதற்கு பல பிரபலங்களை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன், என்னுடைய காலகட்டத்தில் நான் அந்த கட்சியை வளர்க்கறதுக்காக பல பிரபலங்களை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா, அதுக்காக அவர் ஏதாவது முயற்சி பண்ணலாம், வேற விதத்தில் அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, பாஜகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு இருக்கிறதும் அதை செயல்திட்ட வடிவமாக பல மாநிலங்கள் செய்ய, தமிழ்நாட்டில் அது எடுபடுமா, வாய்ப்பு இருக்கா? இல்லை, தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 5 வருடத்திற்கு அது எதிர்பார்க்க முடியாது. 5 வருடத்துக்கு பிற்பாடு நிலைமை எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஏன் கேட்குறீங்கன்னா, அவங்க எப்பயுமே தொலைநோக்கு பார்வையோடு தான் செயல்படுவாங்க. உடனடி பலனை அறுவடை பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட காந்தி மறைந்து காந்தியுடைய இறப்பை ஒட்டி ஜனசங்கத்தையும் இந்துத்துவ ஆதரவு இந்துத்துவ அமைப்புகளையும் மக்கள் மிக கடுமையாக வெறுத்தார்கள். யாராவது ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் ரோட்டில் பார்த்தா அடித்து போய் தாக்குற அளவுக்கு மக்களுடைய கோபம் இருந்தது காந்தி இறந்த காலகட்டத்தில். அவங்க நான் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க. அதை படிப்படியாக மாற்றி, ஏன்னா ஒரு 50 வருட கால போராட்டத்துக்கு பிற்பாடு ஆளுங்கட்சியாகவே வந்துட்டாங்க. சரிங்களா,
அதே மாதிரி தமிழ்நாட்டிலே மிக கடுமையாக வெறுக்கப்படக்கூடியவர்களாக இன்றைய தினம் இருந்தாலும் திராவிட கட்சியினுடைய நம்பகத்தன்மை படிப்படியாக குறைந்து வருவதன் காரணமாக அதை எப்படி வந்து கேபிட்டலைஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. அதை வந்து உடனடியாக அவங்களால் சாதிக்க முடியாட்டியும் கூட திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி இன்னைக்கு அவங்க விலை பேசி வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு தங்களுக்கு கொத்தடிமையாக மாற்றிக்கிட்டாங்க. இன்னொரு கட்சி கிட்ட ஒரு மறைமுகமான டீலிங் வச்சிருக்கிறாங்க. ஓ, அதுவும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா திமுகலையும் மிக முக்கியமான எம்பிக்கள் பிஜேபியோட ஒரு நெருக்கமான தொடர்பில் இருக்கிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பல்வேறு விதமான அனுகூலங்கள் அதில் அவங்களுக்கும் இருக்கு. பெரிய அளவில் திமுக வந்து பிஜேபியை வந்து எதிர்த்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய இயக்கங்களையும் நடத்தலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து வெஸ்ட் பெங்காலில் பண்ணுறதுல 10ல் 1 பங்கு கூட தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து பிஜேபி எதிர்த்து பண்ணலை. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்புன்றது கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்பட்டுட்டு வருது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கான தீவிரம் கிடையாது. அப்படி தீவிரப்படுத்துவதற்கான தலைமையும் அரசியல் தலைமையும் இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அதனால் படிப்படியாக அவர்கள் முன்னேறி தமிழ்நாட்டிலே ஒரு நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு வந்து எதிரணியில், அதாவது ஜனநாயகம் ஒரு செக்யூரிசம் இந்த விஷயத்தில் வந்து உறுதியான பிடிப்புள்ள அரசியல் தலைமை இல்லாத ஒரு வெற்றிடத்தை இவர்கள் வந்து ஒழிச்சு கட்டி இவங்க வந்து வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியும். ஏன் பிஜேபிக்கு கடந்த கால வரலாறு வெற்றி நீங்க பேசுறீங்க, மோடியும் பிஜேபியும் நிகழ்கால வரலாறை சொல்லி கொண்டிருக்கு. தொழிலாளர் சட்டங்களும் விவசாய சட்டங்களும் இப்போது சமீபத்தில் பாராளுமன்றத்தில் போடப்பட்டது. சரி, நீங்க நிகழ்காலத்தை வைத்து சொல்றதை வச்சு போனா ஒரு ஏழை தாயின் மகன்றாரு திரு மோடி அவர்கள். அதே போல ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. அவரால் துளியளவும் ஒரு குடும்ப அரசியல் கூட நடக்காத இடத்துல இன்றைக்கு வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மோடி அப்படின்னு இங்க இருக்கிற பாஜகவினர் பேசுறாங்க. அதையெல்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாதா? அப்படிலாம் உங்களை பேச வைக்கணுன்றதுக்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு ஆளை செலக்ட் பண்ணிருக்காங்க. நீங்கள் ஒரு ஹெல் அவருக்கும் அந்த குரூர் எண்ணம் இருக்கா என்ன மோடிக்கும்? இல்லை இல்லை, அதாவது மோடி வந்து என்ன அப்படி வந்து ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து என்ன ஒரு சாதாரண மிகச்சாதாரண மனிதனை முன்னிறுத்துவதன் மூலமாக அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஓட்டு வங்கியாக மாற்றுறாங்க உங்களில் ஒருத்தர் அப்படின்னு. என்ன ஆனால் நம்மளிருந்து ஒருத்தராக போனவர் அங்கே போயிட்டு பிற்பாடு யாருக்கானவராக மாறி இயங்கி கொண்டிருக்கிறார். அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் தான் இயங்கி கொண்டிருக்கிறாரே தவிர எளிய மக்களுக்காக இயங்கவில்லை. இவரை அவங்களோட ஆளாக மாற்றிட்டாங்க அப்படின்ற யதார்த்தத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படின் போது உண்மைதான், அவர் வந்து ஒரு ரொம்ப எளிய பிற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் அவரால் எளிய மக்களுக்கு பயன்பட முடியல. அவர் வந்து அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் தான் பயன்பட்டு கொண்டிருக்கிறார். சரி, இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி அவங்க வீழ்த்திட்டாங்க, அவங்களுக்கு அடிமையாக்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு கட்சியோட மறைமுக தொடர்பு ஒரு சிலரோட நட்போட தான் அவங்க இருந்துட்டுருக்காங்கன்றாங்க. தெரிந்தோ தெரியாமலோ பாஜக வளர்வதற்கு அவங்கெல்லாம் உறுதுணையாக தான் இருந்துட்டுருக்காங்கன்றீங்களா? எப்படி? சந்தேகமே இல்லை. பாஜகவும் தமிழ்நாட்டில் காலூன்றுமா, தாமரை தமிழ்நாட்டில் மலரும் என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயம் அப்படின்றீங்க. இந்த அரசியல், அதாவது பாஜகவுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லாத ஒரு அரசு, அதாவது எதிர்க்க திராணியற்ற ஒரு சரியான ஒரு மக்கள் வலிமையான இயக்கம் இல்லாத ஒரு சூழல் படிப்படியாக பாஜக வளர்வதற்கான ஒரு சூழலை அமைத்து கொடுக்கிறது. அது மறுக்க முடியாது. நீங்கள் போன சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வந்து எவ்வளோ இடங்களில் நின்னாங்களோ அதை காட்டிலும் இந்த முறை கூடுதலான இடங்களில் நிற்பாங்க. சரி, ஏன்னா அதுக்கு வந்து அதிமுக கண்டிப்பாக ஒத்து போய் ஆகும். ஏன்னா அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி அவங்க எம்எல்ஏ சீட்டுகள் வருவாங்க, அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த முறை அவங்க ஜெயிக்க அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அது வந்து பாஜகவுக்கு விழுற ஓட்டா, பாஜகவுக்கு விழுற ஓட்டா, பணத்துக்கு விழுகிற ஓட்டு, பணத்தை பிரம்மாண்டமாக களத்தில் இறக்குவாங்க. சரி, இனி வரக்கூடிய தேர்தல்களுக்கு எல்லாமே ஏன்னா வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியதில் பணம் ஒரு பிரதான பங்கு வகிக்கும். ஏன்னா அதற்கான தயாரிப்பில் தான் அதிமுக பிஜேபி ரெண்டுமே இருக்காங்க. சரி, அதனால் ஒரு சில தொகுதிகளில் அவங்க வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த திரை நடிகர்கள்லாம் பாஜகவை நோக்கி வர்றது வேற என்னென்ன காரணத்துக்காக வர்றதா நீங்கள் பார்க்குறீங்க? பணம் மட்டுமே பிரதானமாக வேற என்ன காரணத்துக்காக வராங்க? அதான் நான் சொல்கிறேனே, பணம் ஒரு காரணம். ரெண்டாவதாக நீங்கள் வந்து ஒரு ஆளும் கட்சியில் இருக்கும்போது ஒரு அதிகாரம் அந்த ஏரியாவில், அந்த இடத்துல, அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல, என்ன
ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க, சென்ட்ரல் வரைக்கும் அவங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜுக்காக வருவாங்க. கடைசியாக ஒரு கேள்வி சார், இந்து கன்சாலிடேட்னு ஒன்று உருவாகிட்டு இருக்கிறதாகவும் அது பாஜக செய்து கொண்டிருப்பதாக ஒரு தோற்றம் அவங்க வெளிப்படையாக ஒத்துக்கிறாங்க. ஆமாம், இந்து கன்சாலிடேட், இந்துக்களுக்கு எதிராக இங்கே ஒரு கூட்டம் ரொம்ப காலமாகவே ஏமாற்றிட்டு இருக்காங்க இந்துக்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்து கன்சாலிடேட்ன்றது நாளைக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா பாஜக? சார், இந்து கன்சாலிடேட்ன்றத வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். இந்துக்கள் எல்லாமே வந்து அமைதியையும் சமூக நல்லிணக்கத்தையும் என்ன மனிதத்தன்மையும் நிறைந்தவர்கள். அவங்க அந்த இந்துன்ற மத உணர்வை வந்து அதிகமாக வெளிப்படுத்தாதவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சொல்கிறேன் நான், தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து இந்து இயக்கங்களை வந்து இந்துக்கள் வந்து ஆதரிச்சது கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்து இயக்கத்துக்கும் தமிழ்நாட்டில் பெரிய செல்வாக்கு கிடையாது, ஓட்டு வங்கியும் அவங்களுக்கு கிடையாது. சரிங்களா, நிறைய பக்தர்கள் உண்டு, கோயிலுக்கு போகக்கூடிய கோடிக்கணக்கான பக்தர்கள் உண்டு, ஆனால் அவர்கள் இந்து இயக்கத்தை ஆதரிப்பவர்கள் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இந்துக்களுக்கு மிகப்பெரிய எதிரியே இந்து இயக்கங்கள் தான். அவங்க தான் தேவையில்லாத உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு என்ன ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுத்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை எதிரிகளை உருவாக்குகிறார்கள். இந்து மதத்திற்கு யாரால் எதிரிகள் உருவாக்கப்படுகிறார்கள்? இந்து இயக்கங்களால் உருவாக்கப்படுகிறார்கள். புரியுங்களா? ஒரு ஆபத்து இருக்கு, உன்னை நான் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு அரசியலுக்காக உங்க எதிரிகளை உருவாக்குறாங்க. ஒரு ஒரு எதிரியை காட்டித்தான் நீங்க வளர முடியும் அரசியலில். அதனால இவங்க வந்து இஸ்லாமியர்களை எதிராக எதிரிகளாக கட்டமைத்து இந்துக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு கதை அளந்து நாங்கள் காப்பாற்ற வர்றோம், நாங்கள் தான் உங்களுக்கு பார்க்க மாட்டேன், நீ தான்டா பிரச்சனையே, இத்தனை நாளும் நாங்கள் சாதாரணமாக கோயிலுக்குள்ளமா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளெல்லாம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக எந்த நேரமும் உள்ளுக்குள்ளே நுழைய முடியும், இப்போ போனால் உடம்பெல்லாம் தடவி பார்த்து என்ன 10 அடிக்கு ஒரு போலீஸை வச்சுருக்காங்க. கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? இந்து இயக்கங்கள் தான். இன்னைக்கு இந்து மக்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே இந்து இயக்கங்கள் தான். சரி, இதை வந்து இந்துக்கள் வந்து சாதாரண இயல்பான நிலையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இவங்க தொடர் பிரச்சாரத்தினால குறிப்பிட்ட அளவு இந்துக்களை தான் வந்து இவங்க வந்து பிரைன்வாஷ் பண்ண முடியுமே தவிர யதார்த்தத்தில் அங்கே போய் சேரமாட்டான். தமிழ்நாடு வந்து நீங்கள் வந்து இது வந்து காந்தி மண், இது காந்தி இயக்கம் கட்டப்பைக்கப்பட்ட காங்கிரஸின் வந்து கோட்டையாக இருந்தது. நீங்கள் வந்து காந்தியினுடைய கால்படாத இடமே இல்லை. 20 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமாக காந்திய தொண்டர்கள் தலைவர்கள் உருவான இடம் தமிழ்நாடு. என்ன சேரிகள் கிராமங்கள் தொடங்கி வந்து காந்தி இயக்கங்கள் கட்டமைக்கப்பட்ட ஒரு பூமி இது. அதே மாதிரி பெரியாரும் வேலை பார்த்துருக்கிறார், வள்ளலாறு இருந்திருக்கிறார். இது ஒரு ஆன்மீக பூமி, காந்திய பூமி, புரட்சிகரமான சிந்தனை கொண்ட முற்போக்கான பூமி. பொய் பித்தலாட்டம் என மதமாச்சரியங்கள் இங்கு எடுபடாது. மக்கள் அனைவரும் மனிதநேயர்கள், அனைத்து மதங்களையும் நேசிக்கக்கூடியவர்கள். எனவே பிஜேபி கால் ஊன்றுவது என்பது ரொம்ப கஷ்டம். ஓரளவுக்கு அவங்க ஜெயிக்கலாம், ஆனால் பெரிய வெற்றியை அடைய முடியாது. ரஜினி அரசியலுக்கு வருவாரா சார்? கண்டிப்பாக வர மாட்டார், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இன்னைக்கு நேற்று இல்லை, அதாவது 1996 என்ன அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்போ காலகட்டத்தில் என்ன ஒரு மிகப்பெரிய அளவில் கவனம், ஏன்னா அப்போ திமுக மேலேயும் ஒரு அதிருப்தி இருந்தது, ஜெயலலிதா மேலே கூடுதல் பயங்கரமான அதிருப்தி இருந்தது. ஒரு புது அரசியல் சக்தி வரணும் மக்கள் விரும்பினாங்க. இவர் சும்மா ஏதோ ஒரு இதில் வந்து இனிமே மீண்டும் ஜெயலலிதா ஜெயிச்சு வந்தால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல போக அது பெரிய அளவில் வந்து அது அந்த வாசகம் போல் பெற ஆரம்பித்த உடனே அந்த காலகட்டத்தில் ஏன்னா ரஜினி முதலமைச்சர் ஆகணும்ன்ட்டு பெரிய அலை தமிழ்நாட்டில் வீசிச்சு. நம்ப முடியாத அளவுக்கு நான் நல்ல ஞாபகம் இருக்கேன். அப்போ சோ வந்து நான் வந்து துக்ளக்கில் அப்போ வந்து எழுதிக்கிட்டு இருந்த காலகட்டம். துக்ளக்கில் ஒரு 10 வருஷம் நான் வந்து தொடர்ச்சியாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து சோ வந்து ரஜினிகாந்தை கூப்பிட்டு பேசினார். அப்போ அவர் சொன்னார், நிச்சயமாக நான் அரசியலுக்கு வர்றதில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சுதந்திரமான ஆள், எனக்கு இந்த அரசியல் கட்சிக்குள்ளே போகிறது தொண்டர்கள் தலைவர்கள் மத்தியில் இருக்கிறது எப்பயுமே தனிமை விரும்பி, நான் நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துல வாழணும் இருக்கணும் போகணும்னு இருக்கிறேன், நான் எனக்கு இந்த அரசியல் கொஞ்சம் கூட ஒத்துவராது சார்ன்ட்டார். ஏன்னா சோக்கு ஒரு நப்பாசு இருந்துச்சு,
இவரை எப்படியாவது பிரைன்வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலான்னு சொல்லி உன்னை என்ன பண்ணார், ஒரு தேர்தல் 96 இதில் வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்காக நாங்கள்லாம் ஒரு டீமாக கிளம்பணும், ஒரு கிளம்பி தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எல்லாம் ஒரு டீமாக இது பண்ணி, அப்போ அதில் ஒரு கொஸ்டின், திமுக அதிமுக தவிர ரஜினிகாந்த் வந்தால் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தால் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு ஒரு கேள்வியை கேளுங்களேன், என்ன மாதிரி இது இருக்குன்ட்டு. சரின்ட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த கருத்து கணிப்பில் 60% மக்கள் ரஜினிகாந்த் வந்தால் ஓட்டு போடுவோன்றோம். அதுக்கு அடுத்த ரேஞ்சில் தான் வந்து திமுக அதிமுக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இப்போ நகரம் தொடங்கி குக்கிராமம் வரைக்கும் ரஜினி 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 ரஜினி. என்ன சார் நான் வந்து சார் நம்பவே முடியல, நீங்கள் இப்படி கேட்க சொல்லும்போது கூட இது பைத்தியக்காரத்தனம், என்ன இப்படி சொல்கிறாரு இவர் அப்படின்னு நினச்சேன். இப்போ ஜனங்கக்கிட்ட கேட்டால் ரஜினிகிட்ட சொன்ன உடனே அவன் முகம்லாம் பரவசமாகுது, அவர் வந்தால் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் சார் அப்படிங்கிறான் சார். என்ன சார் இது, அவர் ஒன்றும் எந்த அரசியல் இயக்கத்துலையும் இது வரைக்கும் இருந்தது கிடையாது, எந்த அரசியலையும் பேசுனது கிடையாது, திரைப்படத்தில் கூட பெருசாக பெரிய அந்த காலகட்டத்தில் அரசியலை பேசலை அவர், எப்படி சார் இந்த மாதிரி ஒரு அலையை அவருக்கு இருக்கணும்னா அவரும் நிஜமாவா பக்கம் பக்கமாக புரட்டி பார்க்குற ஒவ்வொரு ஊராக அந்த புள்ளிவரங்கள்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மறுபடியும் ரஜினியை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லா விஷயங்களையும் சொல்லி இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கே உனக்கு, என்ன நீ வாயா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி மணிக்கணக்காக பேசி பார்த்தார். அவர் வந்து அசஞ்சே கொடுக்கல உண்மையிலே, ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவர் வந்தால் நிச்சயமாக ஜெயிப்பதற்கான ஒரு காலகட்டம் இருந்தது, இன்னைக்கு இல்லை அது அவருக்கே தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ 3 வருடத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் நான் தேர்தல் வந்தால் வருவேன், 234 தொகுதியில் நிற்பேன் அந்த முடிவுக்கு வந்திருக்காரு, இன்னமும் நான் வரமாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வரல, இல்லை புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும் நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. புரட்சி வரணும் எழுச்சி வரணும்னு அவர் வேணா அது எங்கே வரப்போகுது, வராதுன்றது தைரியத்தில் தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த தேர்தலுக்கு ரஜினியை எதிர்பார்க்க முடியாது, எந்த தேர்தலுக்கும் எதிர்பார்க்க முடியாது. மிக நன்றி திரு சாவித்ரி கண்ணன் சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறீங்க, ரொம்ப இயல்பாகவும் வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கீங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிபறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.